Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல மூணு ரோல்ல இந்த நியூ மாடல் ஸ்டார் கோட எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கோடையோட ஹைட் பாத்தீங்கன்னா 11 இன்ச் வரும். அகலம் பாத்தீங்கன்னா 15 இன்ச் வரும். பேஸ்ல வந்துட்டு 5 இன்ச் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கோடை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஸ்டார் கோடையில இந்த மாதிரி மாடல்ல போட்டுருக்கேன். நீங்க இந்த வீடியோவை பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன். அதையும் பாருங்க. இந்த கூட பின்றதுக்கு கிரீன்ல 20 ஒயர், ரெட்ல 10 ஒயர், மொத்தம் 30 ஒயர். ஒரு ஒயரும் 9.5 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 9.5 ஸ்கேல். ஃபர்ஸ்ட் இப்போ கிரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட இருக்கும். இது மாதிரி 4 ஸ்கேல் வந்துட்டு சைடில் விடணும், பேஸ்கெட் சைடு வால் போடுறதுக்காக. இது ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு சின்ன பக்கம் 4 அடி இருக்கு இல்லையா, இது முன்பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது இப்படி பின்பக்கமாகவும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் எடுத்திருக்கேன். 9.5 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் இந்த மாதிரி சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பா இப்படி போடணும். இது ரன்னிங் ஒயர், இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்னாடி சுத்தி வர இந்த ஒயரை இந்த லூப்ல போடணும். ரைட் ஹேண்ட்ல கட் பண்ண ஒயர் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல ரன்னிங் ஒயர் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இது அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 4 அடி ஸ்கேல் விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் சைடு வந்துட்டு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் ரெட் கலர் ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். ரெட் கலர் ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு கிரீன் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ரெட்டு ரெண்டு க்ரீனு, ஒரு ரெட்டு ரெண்டு க்ரீனுன்னு இந்த வரிசை ஃபுல்லாகவே போட போகிறோம். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் மட்டும் க்ரீன் கலர் ஒயர் ஒன்று ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஸ்டார் பேட்டர்ன் கரெக்டாக வரும். நமக்கு கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், ஆனால் இந்த பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டு க்ரீன் ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா, இப்போது ஒரு ரெட் கலர் ஒயரை இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன்னிங் ஒயரில் கட் பண்ண ஒயரை எப்படி ஜாயின் பண்ணோம்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி ரெண்டு க்ரீனு ஒரு ரெட்டு, ரெண்டு க்ரீனு ஒரு ரெட்டுன்னு 30 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் மட்டும் ஒரு க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதையும் பார்த்துக்கோங்க. மிடில் ஃபுல்லாகவே ஒரு ரெட்டு ரெண்டு க்ரீனு, ஒரு ரெட்டு ரெண்டு க்ரீனுன்னு வரும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு பேஸ்கெட் ஃபுல்லாக கரெக்டாக வரும். இப்போது சைடில் வந்துட்டு 4 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். நம்ம லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடும் 4 அடி ஒயரை விடணும் பேஸ்கெட் சைடு வால் போடுறதுக்காக. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இப்போது ரெண்டாவது வரிசையிலையும் 4 அடி ஒயர் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி விடணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் தமர்விக்கணும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் அப் அண்ட் டவுன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒயர் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்படி பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட்லேயும் நம்ம வரிசையாக இந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட்டுட்டே வரப்போகிறோம். இந்த ஸ்டார் பேட்டர்ன்லேயே மினி பேஸ்கெட்டும் போட்டிருக்கேன், ரொம்ப குட்டியாக இருக்கும். பீனஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் இந்த பேஸ்கெட் போட போகிறீங்கன்னா இது வந்துட்டு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியான பேஸ்கெட் ஐடியாஸ் மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இதே மாதிரி வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போது ரைட் சைடும் நம்ம
ரன்னிங் ஒயரை 4 அடிக்கு கட் பண்ணி விட்டுடணும். இதே அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் ஒயர் போட்டோம் இல்லையா, இப்போ இது வந்துட்டு சென்டர், மேல் பக்கத்தில் ஒரு வரிசை ரெட்டில் போட போகிறோம், கீழ் பக்கத்தில் ஒரு வரிசை வந்துட்டு ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். இப்போ 4 அடி ஒயரை சைடில் இந்த மாதிரி விடணும். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடுறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை ரெட் கலர் போட்டோன்னா 2 வரிசை வந்துட்டு க்ரீன் கலர் போடணும். இந்த மாதிரி பேட்டர்னில் போட்டால் மட்டும்தான் பேஸ்கெட் சைட் வால் ஃபுல்லாக அந்த ஸ்டார் வந்துட்டு கரெக்டாக நமக்கு வரும். இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயர் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு எண்டு வரைக்கும் போடணும். எண்டு வரைக்கும் போட்டுட்டு ரைட் சைடும் 4 அடி அந்த ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை நம்ம பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் எத்தனை வரிசை பின்னுறமோ அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் அத்தனை வரிசை பின்னணும். அப்போ தான் வந்துட்டு பேஸ்கெட் வந்துட்டு நமக்கு சரிசமமாக வரும், ஒயர் அப் அண்ட் டவுன் வராது. இப்போது ரெட் கலர் ரன்னிங் ஒயரை 4 அடிக்கு சைடில் இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். மடித்து ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும் எல்லா ஒயர்ஸ்லையும். அந்த எண்டு வரைக்கும் எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை 4 அடிக்கு சைடில் கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மேல் பக்கத்தில் 2 வரிசை போட போகிறோம், கீழ் பக்கத்தில் 2 வரிசை போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடுற ரவுண்டு கூட பார்த்துக்கோங்க. ஒரு வரிசை ரெட்டில் இருந்துச்சுனாக்கா 2 வரிசை க்ரீன் கலரில் இருக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் எத்தனை வரிசை பின்னுறமோ அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் அத்தனை வரிசை பின்னணும். இப்போ பேஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே போட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேஸ் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 வரிசை பின்னோம். அதுக்கப்புறம் மேலே 1 வரிசை, கீழே 1 வரிசை ரெட் கலர், அதுக்கப்புறம் 2 க்ரீன் வரிசை, அதுக்கப்புறம் 1 ரெட் வரிசை போட்டோம், அதுக்கப்புறம் 1 க்ரீன் வரிசை. இப்போ 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா 1 க்ரீன் வரிசை போட்டிருக்கோம். இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக ஒயர் இருக்கும். நீங்கள் அந்த ஓரத்துலேயே 2 வரிசை போட்டிங்கன்னாக்கா இந்த கார்னர்லலாம் நமக்கு 4 வரிசை வந்துடும். அப்புறம் ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக வராது. இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த பேஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சைடு வால் பின்ன போகிறோம். இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரை குட்டியாக விட்டாலே போதும். இதை வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ரன்னிங் ஒயர் எப்படி மடிக்கணும், ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கிற ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்போ சைடு வால் போட போகிறதுனால ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. நம்ம பேஸ் போடும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி சுற்றி நம்ம பின்ன போகிறோம். நார்மல் ரன்னிங் ஒயர் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி 2 ரோலில் 3 ரோலில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போட்டு காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இதே மாதிரி தான் நார்மல் கூடையும் பின்னணும். உங்களுக்கு ஸ்டார் பேட்டர்ன் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா ஸ்டார் பேட்டர்ன் பின்னாமல் இந்த ரன்னிங் ஒயர் உங்களுக்கு என்ன கலர் வேஷ்டமோ அந்த கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நீங்கள் பின்னிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இங்கேருந்து சுற்றி வந்து இது வரைக்கும் நம்ம முடிப்போம். ஓகேவா? இந்த ரெட் ஒயர் வரைக்கும் முடிப்போம். முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, இங்கேருந்து இந்த 1 வரிசை ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு. இப்போ எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்னர் டர்ன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த ஒயரில் நம்ம சுற்றி சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வந்து போட போகிறோம். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது, இந்த ஒயர் தான் இருக்குது இல்லையா, இதில் தான் நம்ம நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இந்த 4 கார்னரில் மட்டும் இந்த 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு அடுத்த கார்னர் நம்ம டர்ன் பண்ணுவோம்.
இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம இந்த ஒரு வரிசை வரைக்கும் போட்டுட்டு ரெண்டாவது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ ரெண்டாவது கார்னர் நம்ம டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இனி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒரு ஒயர்லேயும் வரிசையாக நம்ம நாட் பின்னிட்டே வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இடத்துல மூணாவது கார்னர் டர்ன் பண்ணணும், இங்கே நாலாவது கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு இந்த ரெட் கலர் இந்த ஒயர் வரைக்கும் பின்னணும். இப்போ இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா, இது ஃபஸ்ட்டு கார்னர், இது செகண்ட் கார்னர், இது தேர்ட் கார்னர், இது ஃபோர்த்து கார்னர். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பின்னிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லீடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம பின்னோம்னாக்கா அந்த பேஸ்கெட்டோட சைட் வால் நமக்கு வந்துடும். ஆரம்பித்த இந்த நாட்டில் இந்த ஒயரை கீழே கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணி, மேலே இருக்கிற க்ரீன் ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். இந்த லூப் வந்துட்டு மேலே இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். மடித்து இந்த க்ரீன் கலர் லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போது இல்லையா லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி விழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி விழுங்க. இதுதான் லீடர் நாட். இந்த பேஸ்கெட்டுக்கு லீடர் நாட் கண்டிப்பாக போடணும். லீடர் நாட் போட்டால் தான் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியல, பார்த்தீங்களா ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரெண்டாவது ரவுண்டு நம்ம ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல லீடர் நாட் போட்டோம், ஸோ பக்கத்து நாட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். எப்பவும் போல தான் நம்ம ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிச்சிட்டோம். இப்போது ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பித்தாச்சு. ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக ஆடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்து மறுபடியும் லீடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ரவுண்டு வந்துட்டு நமக்கு கிளியர் ஆயிரும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வரப்போகிறோம். கார்னர் டர்ன் பண்ணுறது அதெல்லாம் இனி எதுவுமே இல்லை. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த ஒயரில் நம்ம ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் பின்னிட்டே வரப்போகிறோம். நாட் பின்னிட்டே வந்து இந்த இடத்துல முடிப்போம். அதுக்கப்புறம் லீடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இப்போது இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லீடர் நாட் போட போகிறோம். ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாலு ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். இப்போ லீடர் நாட் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த நாட்டை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம், மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இப்போ பிகினர்ஸ்க்காக கிட்ட வச்சு காமிக்கிறேன். இப்போ லூஸ் பண்ணியாச்சு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போது இல்லையா இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட் டைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியல, ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ரெண்டு ரவுண்டு போட்டோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி நாலு ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். ஓகேவா, நாலு ரவுண்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார் பேட்டர்ன் பின்ன போகிறோம். இப்போ இங்கே லேடர் நாட் போட்டோம், இங்கே பக்கத்து நாட்டில் இருந்து நம்ம மூணாவது ரவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்டார் பேட்டர்ன் வேண்டாம்னா பேஸ்கெட் ஃபுல்லாகவே இதே மாதிரியே நீங்கள் பின்னிக்கலாம். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் அப்புறம் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டிங்கன்னா நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் ஆயிரும். இது கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னு நினச்சேன், ஸோ இடையில வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் கொண்டு வர போகிறோம். இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வருவோம். ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லீடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டு ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி நாலு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் நமக்கு வேண்டாம், ரெட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டார் பேட்டர்ன் பின்னும்போது நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஸ்டார் பேட்டர்ன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு க்ரீன் ஒயர் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம்.
கிராஸ் நாட் போட போகிறோம் ரன்னிங் ஒயர் இல்லாமல். இந்த ஸ்டார் பேட்டர்னில் ஒரு ரவுண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம், ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடுவோம். இந்த மாதிரி போட்டால் தான் இந்த ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ரெண்டாவது நாட் பார்த்தீங்கன்னா ரெட்டும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி வரும். மிக்ஸ்டு நாட்டு ரெண்டு நாட் வரும். பியோர் க்ரீன் நாட் வந்துட்டு ஒரு நாட் வரும். இதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே வரும். ஃபஸ்ட்டு நாட் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்த நாட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். பியோர் க்ரீன் நாட்டு வருது இல்லையா, அதில் தான் நமக்கு இந்த ஸ்டார் தெரியும். இந்த மிக்ஸ்டு நாட்டு வர்றது வந்துட்டு அந்த ஸ்டாரை சுற்றி நமக்கு ரெட்டும் க்ரீனும் மாற்றி மாற்றி இருக்கும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நாட் போட்டுட்டே வரணும். ரெண்டு மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் க்ரீன் நாட்டு வரும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராஸ் நாட் பின்னி முடிச்சாச்சு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியோர் க்ரீன் நாட் இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே இருக்கணும். ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்தடுத்த நாட் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். இப்போ ஸ்டாரோட ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு கிராஸ் நாட் போடுவோம், ரெண்டாவது ரவுண்டு இதை மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு போடணும், மூணாவது ரவுண்டு கிராஸ் நாட் போடணும், நாலாவது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடணும், அஞ்சாவது ரவுண்டு கிராஸ் நாட் போடணும். ஓகேவா? மொத்தம் அஞ்சு ரவுண்டு வரைக்கும் இந்த ஸ்டார் பேட்டர்னில் நமக்கு வரும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு லேடர் நாட் இந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டாலே லேடர் நாட் போட்டால் தான் பேஸ்கெட் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, குட்டியாக இருக்குது பாருங்க. இந்த ஒயர் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வந்து இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு முறை ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு இந்த மேல் பக்கம் போதும் இல்லையா, இதே நாட்டில் இருக்கிற ஒயர் இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி விடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி விடுங்க, நாட் டைட் ஆயிடும். லேடர் நாட் போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை பின்பக்கம் சும்மா அப்படியே விட்டுருங்க, கட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம் இல்லையா, ஸ்டார் பேட்டர்னோட மூணாவது ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நமக்கு ஸ்டார் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அஞ்சு ரவுண்டு போடுறதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் ஸ்டார் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கிராஸ் நாட் போட போகிறோம். இந்த ஸ்டாரோட மூணாவது ரவுண்டு வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு பியோர் நாட் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாரில் நீங்கள் கரெக்டாக நாட் போட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாரில் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு பியோர் நாட் தான் போடணும். ரெண்டு க்ரீனு ரெண்டு ஒயிட் நாட் வரும். இந்த மாதிரி இந்த தேர்ட் ரவுண்டில் வரும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாரில் இந்த ஃபஸ்ட்டு பியோர் நாட் கிராஸ் நாட் பின்னுறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடணும். இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள் பின் பக்கம் இப்படி சும்மா விட்டுருங்க. அடுத்த ரவுண்டில் வந்துட்டு அதாவது நாலாவது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம் இல்லையா, அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாரில் ரெண்டு பியோர் நாட் போட்டாச்சு. இது நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும், அடுத்த அடுத்த ஸ்டார் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு பியோர் ரெட் நாட் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டாரில் பாருங்கள் நமக்கு ரெண்டு க்ரீன் நாட் வந்துடும். இந்த ஸ்டாரில் இது ஃபஸ்ட்டு க்ரீன் நாட்டு, இது செகண்ட் க்ரீன் நாட். ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னணும். இப்போ இந்த ஸ்டாரோட இந்த மூணாவது ரவுண்டு போடுறதும் பாருங்கள் நமக்கு பாதி ஸ்டார் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இனி அடுத்து ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போடணும். ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த கிராஸ் நாட் போடுற ரவுண்டில் மட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு. ஓகே, இப்போ கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நாலாவது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இப்போ பின் பக்கம் விட்டுருந்தோம் இல்லையா இந்த ரன்னிங் ஒயர், இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ஸ்டாரில் இருக்கிற ஒயர்லேயே பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இதில் தான் கரெக்டாக இருக்கும். அந்த ரெட் ஒயரில் அதாவது பக்கத்து ஒயரில் போட்டிங்கனாக்கா நல்லா இல்லை பார்க்கறதுக்கு.
அந்த கேப்பில் வந்துட்டு ஒயர் தெரியுது, அதனால் இந்த ஸ்டார்லேயே ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். ஏன் இந்த முறை நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடுறோன்னா, அடுத்த ரவுண்டு நம்ம கிராஸ் நாட் போடுவோம், அதுக்கு அடுத்து நாலு ரவுண்டு வந்துட்டு நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடுவோம். அதனால இந்த முறை க்ரீன் ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா, இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்டாரோட நாலு ரவுண்டு இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். லேடர் நாட் போட்டு முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம கிராஸ் நாட் பின்ன போகிறோம். கிராஸ் நாட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல நம்ம நாலு ரவுண்டு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி மேல் பக்கத்தில் நாலு ரவுண்டு பின்ன போகிறோம். இந்த ஸ்டாரோட அந்த கடைசி ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டு போடும்போது பார்த்துக்கோங்க, இந்த சென்டரில் போடணும், இதுக்கு நேராக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம சென்டரில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரவுண்டு போடும்போதும் இந்த மாதிரி சென்டரில் போடணும். இந்த ஒரு நாட் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா அடுத்த அடுத்த நாட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்டார் மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்து நமக்கு ரெண்டு மிக்ஸ்டு நாட் வரும், க்ரீனும் ரெட்டும் சேர்ந்தா மாதிரி. அடுத்து ஒரு பியூர் க்ரீன் நாட் வரும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு ஒயர் பிடிச்சி நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அந்த ஸ்டார் பேட்டர்ன் நல்லா இருக்காது பாருங்க. அதனால் இங்கே சென்டரில் தான் நாட் போடணும் அஞ்சாவது ரவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். ரெண்டு மிக்ஸ்டு நாட் வரும், இந்த ஸ்டாரோட சென்டரில் ஒரே ஒரு பியூர் க்ரீன் நாட் நமக்கு வரும். இந்த ஸ்டார் பேட்டர்ன் பின்னும்போது இந்த கிராஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாரில் நீங்கள் கரெக்டாக அந்த நாட் போட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாரில் நமக்கு கரெக்டாக அந்த நாட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி நம்ம கிராஸ் நாட் பின்னணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நாலு ரவுண்டு வந்துட்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது கிராஸ் நாட் பின்னி முடிச்சாச்சு, ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு வரணும். போட்டு வந்து லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நாலு ரவுண்டு வரைக்கும் பின்னணும். நாலு ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு நம்ம ஸ்டார் பேட்டர்ன் பின்ன ஆரம்பிப்போம். இதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். நம்ம பேஸில் எப்படி ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோமோ நாலு ரவுண்டு, சேம் அதே மாதிரி தான் போடணும். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் இந்த கீழே போட்டு காமிச்சோம் இல்லையா, இதே மாதிரி இந்த இடத்துல நாலு ரவுண்டு போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரவுண்டு ஸ்டார் பேட்டர்ன் பின்ன ஆரம்பிச்சிடலாம். இனி இந்த ரெட் ரன்னிங் ஒயர் நமக்கு வேணால் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ ஸ்டார் பேட்டர்ன் வந்துட்டு இந்த ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டாரு இதுக்கு நேராக வந்துட்டு இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். ஸ்டார் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்துட்டு நம்ம கிராஸ் நாட் பின்னணும். இந்த ஒரு நாட் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், அடுத்த அடுத்த நாட் நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஸ்டாரோட ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம பின்ன ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம கிராஸ் நாட் பின்னுவோம், ரெண்டாவது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம், மூணாவது ரவுண்டு கிராஸ் நாட் பின்னுவோம், நாலாவது ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம், அஞ்சாவது ரவுண்டு கிராஸ் நாட் பின்னுவோம். ஓகேவா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராஸ் நாட் போடணும். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்க்காகவே மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு குட்டி குட்டி பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேஸ்கெட் உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகே, இப்போ ஃபுல்லாகவே கிராஸ் நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ கிராஸ் நாட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டு என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னி முடிச்சு லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரவுண்ட்லேயும் லேடர் நாட் கண்டிப்பாக போடணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிராஸ் நாட் பின்னணும். இந்த மூணாவது ரவுண்டில் வந்துட்டு கிராஸ் நாட் வந்துட்டு ரெண்டு பியூர் க்ரீன் நாட் வரணும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும், ரெண்டு பியூர் க்ரீன் நாட்டு ஒரு ரெட் நாட்டு இந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் போட்டோம் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ரெட் நாட்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாரில் எப்படி போட்டோம் சேம் அதே மாதிரி தான். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நாலு ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் நாட் பின்னணும். கிராஸ் நாட் பின்னுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம்.
என்னக்கா இப்போ நம்ம அடுத்து கிராஸ் நாட் பின்னுவோம், அதுக்கு அடுத்தது 4 ரவுண்ட் ரெட் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இந்த க்ரீன் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டாரில் இந்த சென்டரில் இந்த இடத்துல நாட் போடணும், அப்போ தான் பாருங்கள் ஸ்டார் கரெக்டாக வரும். இந்த ரெண்டு ஒயரை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சென்டரில் இந்த ஒரு நாட் போட்டிங்கன்னா அடுத்த நாட் நமக்கு கரெக்டாக வந்துடும், அடுத்து ரெண்டு மிக்ஸ் நாட் வரும், அடுத்து ஒரு பியூர் க்ரீன் நாட் நமக்கு வரும். இப்போது ரெண்டு ரவுண்டு ஸ்டார் நம்ம பின்னியாச்சு, இப்போ அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணணும். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணி 4 ரவுண்டு போடணும். 4 ரவுண்டு போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் இன்னொரு ரவுண்டு நம்ம ஸ்டார் பேட்டர்ன் பின்னணும். இப்போது 3வது ரவுண்டு ஸ்டார் பேட்டர்ன் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். மறுபடியும் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணி 5 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். ஏன் 5 ரவுண்டு வரைக்கும் பின்னுறோன்னா 4 வருஷம் வந்துட்டு நமக்கு தெரியும் பேஸ்கெட்டோட வாய் பகுதியில், 5வது ரவுண்டு நம்ம உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விட்டுருவோம். அவ்வளோதான், பேஸ்கெட் நமக்கு இப்போது ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கூடையை நான் திருப்பி விட்டுருக்கேன். திருப்பி கூடை சொருக்கிறதுக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. இந்த வீடியோக்கு கீழே டைட்டில் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த டைட்டிலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அதில் வந்துட்டு நிறைய லிங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ஒயர்ஸ் எல்லாம் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்கெட் ஃபினிஷிங் நமக்கு வரும். இதுக்கு வந்துட்டு 5 ஒயரில் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். இந்த கூடைக்கு இந்த கைப்பிடி தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது, அதில் எந்த ஹேண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோ நிறைய இருக்குது, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.